இப்போ ஏன் நம்ம அமைதியாக உட்காந்துட்ருக்கோம்? நம்மக்கிட்ட இருக்கிறதே கொஞ்ச நேரம் தான். ஆமால, ஏன் அமைதியாக இருக்கும்? அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இதுக்கெல்லாம் காரணம் நீ. நானா? அன்னைக்கு மட்டும் நீ குறுக்க வராம இருந்திருந்தா. ஒரு சாரி கேக்க தெரியாது. அவனுக்கு வாய் பேச வராதுங்க. யோ, அவன் எதுக்கு என்னண்டு வாய் பேசணும்? ஒரு சாரி. ஆமாம் மச்சான். ஆமாங்க, அவனுக்கு சின்ன வயசுலேருந்தே வாய் பேச முடியாது. ஆனால் நம்ம ஏதாவது சொன்னால் உடனே புரிஞ்சுப்பாங்க. இப்போ நீங்கள் திட்டினா கூட அவனை கேட்டிருக்கோம். சாரி. ஆ பரவாயில்ல, பாவாங்க. என்ன சொல்கிறாரு? பரவாயில்லன்னு சொன்னாங்க. டேய் இருடா, டேய் இப்ப என்ன பண்ணிட போறா? அவ்வளவு பில்டப் எல்லாம் கொடுத்தாங்களேன்னு அடுத்த நாளே உன்ன தேடி உன்கிட்ட உண்மையை சொல்லலான்னு வந்த. இங்க என்ன பண்ணிட்டு இருக்கா? ஏய் வா வா, வந்து தூக்கு. பா, தெரியல, வா. கண்ணு தெரியாதுன்னு போய் சொல்லி மேல கை வச்சான். வச்சா ஒண்ணு ஒண்ணுனா ஒண்ணு ரெண்டு மூணு பொட்டுன்னு கீழே வந்துட்டான். ரோடுல பப்ளிக் டிராபிக் டிஸ்டர்பன்ஸ் அல்லாதான் தூயின் போய் ஓரமா போட்டேன். ஆமா, நீ ஏதாவது என்கிட்ட சொல்ல வந்தியா? பாவம், உன்னாலே வாய் பேச முடியாது. சரி, ஓகே, பாய். யாரும் உங்களுக்கும் போல.